சார் படம் வந்து சார் படமெல்லாம் வந்து நாங்கள் காலேஜ் படிக்கும்போது பார்த்தது. ஒரு டைமில் இப்போ 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 வருது இல்லையா, படங்கள் வந்தால் பெரிய படங்கள் வரும்போது மற்ற படங்கள் வெயிட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல, அப்போ சார் படம் வருதுன்னா பெரிய ஹீரோஸ் படங்களே வந்து பேரே சொல்லலாம், ரஜினி சார் கமல் சார் படங்களே வந்து தள்ளி வருவாங்க. இவர் படம் வருதுன்னா அவ்வளோ என்ன கலெக்ஷன்ன்றது, ஒன் இயர் டூ இயர்ஸ் ஒன் இயர்லாம் ஓடும் அந்த படம், படம் ஒன் இயர் ஓடும், ஒன் இயர் ஓடுங்க. மைதிலி காதலி என்ன அதெல்லாம் என்ன ரெக்கார்ட் பிரேக் அதெல்லாம், அந்த மாதிரிலாம் அவருடைய எனர்ஜி, அவருடைய அவருடைய என்ன சொல்றது, ஒரு ஃப்ரம் ஜீரோ டு ஹீரோ, ஃப்ரம் எங்கிருந்து எங்க வரைக்கும் வந்து அவருடைய அவருடைய அவர் தன்னம்பிக்கை, அவருடைய அவருடைய அவர் அவர் ஹீரோவாக நடித்து கதை எழுதி திரைக்கதை எழுதி வசனம் எழுதி அவருக்கெல்லாம் நிகர் உலகத்தில் யாருமே கிடையாது. அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான், அது டிஆர் சார் மட்டும்தான் சார். நான் ரியலி ரியலி ஐ மீன் இட் சார், யூ ஆர் சார் ஸோ கிரேட் சார். உங்கள் உங்கள் அளவுக்கெல்லாம் உழைக்க முடியாது சார், உங்கள் அளவுக்கெல்லாம் பிளஸ்ஸிங் யாருக்குமே கிடையாது சார். சூப்பர் சார். நோ ரியலி, நான் அதே மாதிரி எனக்கு வாலி குஷி டைமில் இருக்கிற குஷி ஆகட்டும், நியூ அன்பியாரி ஆடியோ ரிலீஸுக்கெல்லாம் சார் வந்துருவார். ரகுமான் சார், ரகுமான் சாரே சொல்லியிருக்காரு, நான் வந்து ஒரு மாஸ் பல்ஸை நான் பிடிச்சிக்கிட்டதே சாரோட சாருக்கு போய் கீபோர்டு வாசிக்க போயிருக்காரு ரகுமான் சார். அப்போ சொல்லுவார் அதே மாதிரி, என் கூட பேசியிருப்பார் சார் பேசும்போது, என் கூட பேசும்போது அடிக்கடி டிஆர் சார் டாபிக் வந்துடும். ஏன்னா ஒரு ஒரு நான் கொஞ்சம் ஒரு படங்கள் பார்த்தனால நம்ம கொஞ்சம் எனர்ஜி கொஞ்சம் வருமா, அவர் பேசும்போது டிஆர் சார் எனக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்பாரு. சூப்பர் சார், நீங்க இந்த மார்க் ஆண்டனி ஆடியோ ரிலீஸ் வந்து. ஆனா இன்னொன்னு சாரி, நீங்க சாங் ரெக்கார்டிங் நடக்கும் நான் ஹைதராபாத்ல இருந்தேன், ஆனா வந்து ஆதிக் சார் வந்து நீங்க சாங்கை எப்படி பாடினீங்கன்றத நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். நீங்க ஆக்சுவலா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, நீங்க நடுவில் அந்த இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு வந்தாலும் நான் மறந்துட்டேன். பாட்டை கேட்டப்ப அதே எனர்ஜி தான் சார் இருக்குது, எந்த மாற்றம் கிடையாது. நீங்கள் இடையில போனது வந்தது இதெல்லாம் தெரியல, நீங்கள் அதே எனர்ஜியில் தான் இருக்கீங்க எப்பவும், அதே எனர்ஜி தான் சார் உங்களுக்கு. யுவர் மார்க்கண்டே சாகா வரந்துட்டு சார் நீங்க, தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஸ்ரீ சூர்யா, நீங்கள் வந்து என்னை வந்து எனக்கு நிகர் இல்லை அதெல்லாம் சொல்லாதீங்க, நான் ரொம்ப சாதாரணம். ஏன்னு கேட்டக்க நான் இப்போ 60 வயசு தாண்ட பிறகு நான் பழைய ராஜேந்திர இல்லை தெரியாது. நான் கலைத்தாய் வணங்கக்கூடிய அந்த சரஸ்வதியோட அருளால் தான் நான் பேசுறேன், அந்த தமிழ் தாயோட அருளால் தான் நான் இருக்கேன். எல்லாத்துக்கும் மேலே என் கலைத்தாய் தான் எனக்கு எல்லாமே. ஆனால் பாட்டு பாடும்போது நீங்கள் என்ன நினச்சிங்களோ இல்லையோ, நான் மனசுக்குள்ள விஷாலுக்கு பாடுற கிழிச்சு நின்றா, ஒரு பிச்சை தூக்கி நின்றா, அந்த வெறி வேணும் சார். ஒரு முதல் படத்துக்கு நீங்கள் என்ன நினச்சாலும் இந்த மேடையில் பேசுகிறேன்னா, நான் முதல் படத்தில் ஒருதலை ராகும் படத்தில் என்னோடய பாட்டு ரெக்கார்ட் ஆனப்ப என்ன பொறுப்போட, என்ன ஒரு பயத்தோட, என்ன ஒரு தொழில் சிரத்தையோட வந்தனோ, அதே சிரத்தையோட அதே மனத்தோட அதே சாதாரண டி ராஜேந்திர தான் வந்தேன். உங்களோட அன்பை பெற்று இன்னைக்கு வந்து இந்த மேடையில் அன்பு தம்பி விஷால், ஒரு பக்கம் ஆதிக்கு, ஒரு பக்கம் ஜீவி, இன்னொரு சூர்யா, இவங்க எல்லாம் வந்து இவங்களுடைய இவங்கெல்லாம் பாராட்டும் போது எனக்கு வந்து தலைக்கணும் வரல. இன்னும் வாழ்க்கையில் நம்ம எதாவது கற்றுக்கணுமோ, இன்னும் நிறைய படங்களில் போய் பாடணுமோ, இன்னும் வாழ்க்கையில் ஏதாவது நம்ம சாதிக்கணுமோ அப்படின்ற அளவுக்கு என்னை இன்ஸ்பைர் பண்ணி நினச்சிட்டாங்க. இந்த இன்ஸ்பிரேஷனை கொடுத்த இந்த இளம் நெஞ்சங்கள் அத்தனை பேருக்கும், வினோத்குமாருக்கும் பர்டிகுலர் சொக்கலிங்கத்துக்கு நன்றி. பாய் மொமெண்ட் தான் எல்லாருக்குமே. எவ்ரி டைம் ஹி சிங்ஸ் தெரியல பாடுமோ சொல்லி, எனக்கு அப்போது ஆர்யா கூட ஓடும் போன ஒரு படத்தில் பாடினாங்க, ரெண்டு மூணு வாட்டி எனக்கு பாடியிருக்காங்க. ஒரு ஒரு வாட்டியும் நான் வந்து கீபோர்ட் பிளேயர் இருக்கும்போது சார்கிட்ட சான்ஸ் கேட்டு போயிருக்கேன், அவர் கீபோர்ட் பிளேயர் எடுத்துக்க சொல்லி போயிருக்கேன், சான்ஸ் கொடுக்கல, ஆனால் மோட்டிவேட் பண்ணி அனுப்பிச்சாரு. இவர் சப்போஸ் டு கால், அந்த ரெக்கார்டிங் ஏதோ சம் தள்ளி போச்சு, பட் என்னை மோட்டிவேட் பண்ணி அனுப்பிச்சாங்க. அண்ட் ஐ ஹேட் அ சான்ஸ் டு ரெக்கார்ட் சார், அது வந்து எனக்கு எனக்கு ஒரு பிளஸ் தான். சார் வந்து எங்கள் அப்பா வந்து சாரோட ஃபேனு, நான் சாரோட ஃபேனு. ஸோ எவ்ரி டைம்
அவர் ஒரு சாங்ல ஹி ஹாஸ் சம்திங் டு ஆஃபர், ஹி ஹாஸ் ஹிஸ் ஓன் ஸ்டைல், ஹி ஹாஸ் ஹிஸ் ஓன் எனர்ஜி. அதுக்குன்னு ஆடியன்ஸோட பல்ஸ் இருக்கு, அவருக்கு ஆடியன்ஸோட பல்ஸ் வந்து கையில பிடிச்சு வச்சிருக்காரு. ஸோ அந்த எனர்ஜி வந்து வேற யாராலுமே மேட்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த சாங் வந்து அதனால தான் அந்த எனர்ஜி இருக்குது. அதுக்கு மெயின் காரணம் சாரோடைய வோக்கல். ஸோ ஐ வாஸ் பிளஸ்ட் டு ரெக்கார்ட் சார். As always, few words, but very, very impactful. Sir, ரொம்ப ரொம்ப நன்றி இங்க வந்ததுக்கு.